நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஊரக வளர்ச்சி துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு பல விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா உங்களுக்கு தேவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்தி. த ரிக்யூர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த மேனேஜர் இன் கிரேட் ஏ. ஸோ இந்த வேகன்சிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்ளிகேஷன் நபார்டு திட்டத்தின் மூலமாக என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 7 வரை இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு வெப்சைடு ப்ளஸ் கால் லெட்டருக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். இது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி என்றைக்கு ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே முடியுது பார்த்தீங்கன்னா ஜூலை 17 ஆகஸ்ட் 7 வரை இது நடக்கும். பேஸ் டூ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 லாஸ்ட் வாரத்துலையும் இல்லைனா செப்டம்பர் முதல் வாரத்துலையும் அறிவிக்க போகிறதா சொல்கிறாங்க. தோராயமாக மேபி இந்த டேட்ஸ் எல்லாமே மாறும். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி அண்ட் ரிசர்வேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய 11 வகையான போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டோட்டலாக 148 வேகன்சிஸ் இவங்க கால்பர் பண்ணுறாங்க. யூஆர், எஸ்சிஎஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஃப், பிடபிள்யூடி இந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்கும் சேர்த்து 148 வேகன்சிஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்குங்களோ அதையும் நீங்கள் பார்த்து அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்புறம் ரிசர்வேஷன் பிடபிள்யூடி இந்த மாதிரி கேட்டகரிக்கும் வேகன்சிஸ் இருக்குது. அதையும் நீங்கள் உங்களுக்கு என்ன தகுதியோ அதுக்கு உண்டான அனெக்ஷஸ் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் இணைக்கணும். ஸோ உங்கள் அனெக்ஷஸ் ஃபார்ம்ஸ் இணைச்சா மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன் தகுதியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எனேபிலிட்டி அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். உங்களுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் டெபிலிட்டி டிசேபிலிட்டி இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டிசேபிலிட்டி இருக்குது, ஸோ எந்த இதில் பிளைண்ட்னஸ் அந்த மாதிரி எந்த டிசேபிலிட்டி இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்ம பார்க்குறப்ப மோஸ்ட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த துறையில் அவங்க சொல்கிற துறையில் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பேங்கிங் சர்வீஸ் ஆர்டிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் ரிகானேஷன் யூனிவர்சிட்டி 60% மார்க் வாங்கினா அதே எஸ்சிஎஸ்டி இருந்தால் 55% மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ மினிமம் வந்து எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி அந்த மாதிரி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 50% மார்க். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது வந்து இந்த கேட்டகரிக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்னா பேச்சுலர் இன் அக்ரிகல்ச்சர் அதில் 60% மார்க் உண்டு. எல்லோரும் கொஞ்சம் ஓபிசியாக இருக்கிறவங்க மீதி என்ன கேட்டகரி இருந்தால் 55%, இது வந்து காமன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபிஷர், ஃபாரஸ்ட்ரி, பிளான்டேஷன், ஹார்டிகல்ச்சர் அந்தந்த தகுதி, பேச்சுலர் இன் ஹார்டிகல்ச்சர், பேச்சுலர் இன் அக்ரிகல்ச்சர், பேச்சுலர் டிகிரி இன் ஹைட்ராலஜி வாட்டர் சோர்ஸு. ஸோ அந்த மாதிரி அந்தந்த துறையில் நீங்கள் ஒரு டிகிரி படித்திருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் 60% மார்க்கு, மற்றவங்கள இருந்தால் 55% மார்க். அசிஸ்டன்ட் மேனேஜர், மாஸ்டர் டிகிரி, ஸோ இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிறது. மார்க் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அக்ரிஜேட் மார்க் வந்து பர்சன்டேஜ் வைஸாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இன்ஆக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நேச்சர் ஆஃப் த ஒர்க், ஸோ இந்த ஒர்க்கோடைய நேச்சர் என்னன்றதை பார்த்துக்கலாம். செக்யூரிட்டி அனாலிசிஸ், டேட்டா பேஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன், ஸோ ஐடென்டிஃபைங் த ஒர்க், அவங்க சம் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன நீங்கள் ஒர்க் செய்ய போகிறீங்கன்றது ஸோ இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதான் ஒரு ஒர்க் ஆஃப் த நேச்சர்ன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லிசன் வித் த நேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சப்போர்ட் த R&D டெவலப்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வயது வரும்போது பார்க்குறப்ப 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளாமல் இருக்கணும். ஸோ சம்மும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஓபிசிக்கு ஏஜ் வயது வரும்போது தளர்வும், எஸ்சிஎஸ்டி இருந்தால் 5 வருஷமும் தளர்வும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இடபிள்யூ அந்த மாதிரி கேட்டகரிக்கு இன்னும் கொஞ்சம் வயது வரும்போது தளர்வு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வயது வரம்புன்றது இதில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ அதே மாதிரி பிளைண்ட் வெர்ஷன் ஹிந்தி இங்கிலீஷ் கம்பல்சரி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். காம்போசிட் 120 மினிட்ஸ். ஸோ 120 நிமிஷத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், 200 மார்க். ஓகேங்களா? ஹிந்தியிலாம் இங்கிலீஷில் நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பராக இருந்துக்கணும். எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்கன்றது, என்னென்ன சிலபஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதையும் நீங்கள் ப்ரிப்பராக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சிலபஸும் இதிலே இருக்குது, அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த PDF நான் கீழே அட்டாச்மெண்ட்டில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிக்யர்மெண்ட் ட்ரைனிங். ஸோ அவங்களே ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்
சென்டர்ஸும் இதில் இருக்குது. ஸோ சம் அட்ரஸ் சென்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த சென்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் அதில் அந்த அட்ரஸ்க்கு போய்ட்டு ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக ட்ரைனிங் முன்னதாக ட்ரைனிங் அட்டன் பண்ணாலும். ஸோ அதுக்கடுத்து இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஃப்ரம் ஃபார்ம் அப்ளிகேஷன் ட்ரைனிங், ஸோ அந்த அட்ரஸ் டேட்டு அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ட்ரைனிங்க்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த ட்ரைனிங்கும் அவங்களே கொடுக்குறான்றாங்க, ஓகேங்களா. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த இடம்னா கீழே வந்தீங்கன்னா இருக்கும், பாண்டிச்சேரி, ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஈரோடு, அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸாம் வில் பி கண்டக்ட் தான் கரெக்டான டைமில், அந்த டேட்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக ஆன்லைனில் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவ சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டைம் பீரியட் எல்லாமே ஆன்லைன் வெப்சைட்டில் டெலகாஸ்ட் ஆகும், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபீஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி வந்து அவங்களுக்கு 150 ரூபாயும் அதர்ஸ் வந்து 800 ரூபாயும் சார்ஜஸ் பண்ணும். ஸ்டாஃப்ஸ் அந்த எனின்ட்டு போட்டாங்க, அது என்னன்றத கன்சிடரே இல்லை. ஸ்டாஃப்ஸ் ஏதாச்சும் எஸ்எஸ் அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டு வராது நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி 28,150 ரூபாயிலிருந்து நிறைய சேலரி ஸ்டார்ட் ஆகுது, 58,000-68,000 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் நம்ம பார்க்குறப்ப வெப்சைட் மூலமாக தான், naba.org வெப்சைட் லாகின் பண்ணணும். அதில் போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ப்ராசஸிங் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ப்ராசஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி உள்ளே அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பரான முறையில் அப்லோட் பண்ணிடுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருக்கேன்னா பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.